ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈகர்ஸ் கிளப். ரீசெண்டாக பஜாஜ் N160 அப்படின்னு ஒரு பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது F250 N250 லான்ச் பண்ணாங்க இல்லையா, போன இயர் அக்டோபர் செப்டம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. N250 F250 ஹெவி போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே ஒரு குட்டி வேரியண்ட்டில் வந்து N160 வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அது NS160 விட இந்த பைக்கு வந்து ஒரு ஒர்த் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். என்ன கொஞ்சம் ப்ரைஸ் கூட்டியிருக்காங்க, ஸோ என்னதான் இருந்தாலும் பஸ் வசம் ஒரு பைக்கும் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது பெரிய விஷயமாக இருக்காது. பட் இந்த விஷயம் எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, 160cc ஃபஸ்ட் டைம் ஒரு இந்த பவருக்கு டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி KTM 125 டுவல் சேனல் ABS கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பவர் கம்மி தான். பட் அண்ட் தென் R15 வந்து டுவல் சேனல் ABS கொடுத்துருப்பாங்க அண்ட் பவர் அதிகம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம், இந்த ப்ரைஸில் டுவல் சேனல் ABS கொடுத்தது நல்ல ஒரு விஷயம். ஸோ அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ எதுக்காக வந்து இந்த N160 வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண அந்த பைக்கை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி நான் அந்த வீட்டில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபைனலி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் பவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பைக்கில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. எஸ், 16 horsepower தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள NS160 வந்து 17 something BHP கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 16 BHP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் தென் டார்க்குங்கிறது வந்து அதே டார்க்கு தான், 14.65. ஆக்சுவலாக வந்து அதில் வந்து NS160 வந்து 14.6 நினைக்கிறேன். ஸோ இது வந்து 14.65. ஸோ இதுதான் பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்ட் டுவல் சேனல் ஏபிஎஸ் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. கலர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து 3 கலரில் வருது. பட் டுவல் சேனல் ஏபிஎஸில் ஒரே கலர் தான். டுவல் சேனல் ஏபிஎஸில் வந்து பிளாக் கலர். அண்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,28,000 எக்ஸோரம் ப்ரைஸ். இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறும். அண்ட் தென் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றோம்னா 3 கலரில் வருது, ரெட் கலர் அண்ட் கிரே கலர் அண்ட் தென் இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா ப்ளூ கலர். ஸோ இந்த 3 கலர் தான். ஸோ இந்த கலர் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே வந்து F250 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்படியே இந்த N160 கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து குழப்பதுப்பா, ஏன்னா வந்து அதே மாதிரி F250 N250 NS மாதிரி ஒரே மாதிரி இருந்தா. ஸோ அதனால் கொஞ்சம் குழம்புது. ஓகே, ஸோ இதுதான் கலர் பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஏபிஎஸ்ன்னு சொன்னா, ஸோ அது பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் சேனல் ரியர் பிரேக் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஸோ ரியர் பிரேக்கோட அந்த டிஸ்க் அளவு இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சரி டுவல் சேனல் ஏபிஎஸ் சரி ஒரே மாதிரி இருக்குது. பட் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸில் வந்து அதிக பிடித்திருக்காங்க. ஸோ டுவல் சேனல் ஏபிஎஸ்னால் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 300 mm அண்ட் தென் சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் வந்து 280 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுல ஒரே மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு, ஸோ ஓகே. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பைக்கோட வெயிட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்க்கும் டுவல் சேனல் ஏபிஎஸ்க்கும் மாறுது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து 152 kg, டுவல் சேனல் எடுத்துட்டோம்னா 154 kg. ஸோ அந்த இதில் வருது. ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து பல்சர் 150 இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த N160 வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் ஹைட்டுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 795 ரைடரோட ஹைட்டு. ஸோ நீங்கள் உங்களில் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி NS160 இல்லையா, அது வந்து 805. ஸோ அதை வந்து வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஷார்ட்டாக இருக்கவங்க கூட வந்து இந்த பைக்கை வந்து மேனேஜ் பண்ண முடியும், அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி சீட் ஹைட்டு கூட வந்து, அதாவது ரைடர் பில்லியனோட சீட் ஹைட்டோட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதாவது ரைடருக்கும் பில்லியனுக்கும் வந்து ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி வந்து பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்காது, R15 மாதிரி. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்ததாக வந்து அப்படின்னா ஃபுயல் டேங்க் கெப்பாசிட்டி 14 liter கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி NS160 என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 12 liter தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 14 liter கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 165, ரொம்பவே கம்மி. அதாவது NS160 வந்து 176 something நினைக்கிறேன். ஸோ 176 நினைக்கிறேன். ஸோ அதை விட இது வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து ரைடர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, பட் பிலியனாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீட் பிரேக்லாம் வந்து கண்டிப்பாக தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம தான் பார்த்துக்கணும், பார்த்து ரைட் பண்ணிக்கணும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த பைக்கில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, NS 160 சரி, ஸோ ஓகே NS 160 வந்து டயர் சைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிப்பாங்க. ஸோ 90x90 120x80 நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த பைக்கில் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 100x80 130x70, அதாவது NS 200 இருக்கிற அந்த ஒரு டயர் செக்ஷனை வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். எதனால பைக் வந்து ரொம்பவே ஒரு பல்கியாக பெரிய பைக் மாதிரி இருக்கும், ஒரு N250 F250 பைக் மாதிரி, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த பைக் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால இந்த பைக்கை வந்து எனக்கு ரெண்டு விஷயத்தில் பிடிச்சது என்ன அப்படின்னா, ரேட் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தது, அடுத்ததாக வந்து டயர் செக்ஷன் ஒரு பெரிய லெவலில் பெருசாக கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுத்தினுச்சு. ஸோ அடுத்ததாக F250 இருக்கிற N250 இருக்கிற அதே DR லைட்டு கிளாக் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில். அண்ட் தென் ரேஞ்ச், நம்ம ஃபுயல் டேங்க் இவ்வளோ ஃபுயல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து இந்த பைக்கு வந்து ரேஞ்ச் போகும், 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறது வந்து இண்டிகேஷன் காமிக்குது. அதுக்கு முன்னாடி அப்புறம் வண்டியில் என்ன இருக்குமோ அந்த ட்ரிப்பி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பெருசாக எதுவும் இல்லை. அந்த F250 இருக்கிற அதே ஏபி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் லைட்டு, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ அதாவது புதுசாக எதுவுமே இல்லை, F250 N250 இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலையும் அப்படியே வருது, அதே தான் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே குட்டி வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பவர் கம்மி வந்து கம்மியாக இருக்குது, சின்ன சேனல் பேஸ் அவனுக்கு கலர் வந்து அதே கலர்ஸ் வேரியண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ என்ன, அதே டயர்ஸ் கொடுத்தது வந்து NS 160 தான் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா NS 160 விட இது வந்து N160 வந்துங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து இந்த வண்டியை வந்து யார் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி NS 125, NS 160, NS 200, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப வெறுப்பாகி போன போர் அடித்த ஒரு நபர் வந்து N160 வாங்கலாம். ஸோ நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் 250 மாதிரி யார் பெரிய பைக் மாதிரி ஒரு வேரியன்ட் வேணும் அப்படின்னா இந்த பைக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 100x80 கொடுத்து 130x70 கொடுத்துருக்காங்க. ஸோ F250 N250 அந்த 250cc பைக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது பார்க்கவே வந்து ரொம்பவே நல்ல பல்கியான ஒரு லுக் கொடுக்குது, மசில் லுக் கொடுக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறவங்க இந்த பைக்கை வாங்கலாம். அதுக்கப்புறம் வெயிட்டும் ரொம்ப என்னதான் வந்து 250cc மாதிரி அப்படியே இருந்தாலும் வெயிட் வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க, 152 and 154. ஸோ இதுதான் வேரியண்ட், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னா 152 அண்ட் ரூல்ஸ் அண்ட் லிபிஸ்னா 154, இதுதான் வெயிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் ஷார்ட் ரைடு கூட இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து 795, அதாவது NS 160 விட ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க வெயிட்டு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் நாலாவது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ரூல்ஸ் அண்ட் லிபிஎஸ், இது வந்து சேஃப்டிக்கு வந்து முக்கியத்துவமாக கொடுக்கலாம். ஒரு 160 வந்து எனக்கு பைக் வந்து எனக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் லிபிஎஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷன் இருக்குது போகலாம். ஸோ எனக்கு பவர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 200cc வேணாம் எனக்கு, ஸோ பவர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ எனக்கு 160cc போதும் எனக்கு, பட் டுவேஷனல் ஏபிஎஸ் வேணும் அப்படின்னு வந்து இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து RTR 160 பெஸ்ட்டாக அண்ட் N 160 பெருசான்னு கேட்பீங்க. ஸோ ஐ திங்க் RTR 160 இஸ் த கிங்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அதை வந்து கம்பேரிசன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இந்த வீடியோ போட போகிறேன். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக அது வந்து கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, ஹேவ் நைஸ் டே.